வெல்கம் டு மரியாஸ் ரெசிபிஸ் முள்ளங்கி இலைகளை வச்சு கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கி வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் கீரையோட எனக்கு கிடைச்சது அந்த தண்டெல்லாம் மட்டும் கீரைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டான் ஃபஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இலையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த இலை வந்து மேக்ஸிமம் ஒன் டே டூ டேஸ் வரைக்கும் தான் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த முள்ளங்கியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேறு ஏதாவது சாம்பாரோ இல்லைன்னா தொக்கு நான் ஆக்சுவலாக தொக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அது செய்கிறதுக்கு இந்த கீரைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கியிலேருந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காதது ஃப்ரீக்வென்சி கம்மி இது நம்மளுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை போது மிஸ் பண்ணிடாமல் செஞ்சுருங்க இது அவ்வளோ நியூட்ரிஷியஸ் அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் இப்போ வந்து அந்த லாஸ்ட்டு கீழே இருக்க தண்டை மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அந்த இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஸ்டெம்மில் இருக்க அந்த ஜாயிண்ட் ஆன இடம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால் வந்து அந்த கடைசியில் இருக்க இந்த சின்ன ஏரியா மட்டும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் இதே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரைகளை சீக்கிரமாக இலை பழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வாங்கின அன்னைக்கே மேக்ஸிமம் செய்ய பாருங்கள் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுந்து பருப்பு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன் கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிச்சிரலாம் கடுகு பொரிஞ்ச உடனேயே பூண்டு போட்டுடலாம் இது கூட பச்சை மிளகா பெரிய வெங்காயம் போட்டு பச்சை வாசம் போற வழிக்கு வதக்கி எடுக்கலாம் பூண்டு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் பூண்டு எதுக்காக போடுறேன்னா அந்த முள்ளங்கி இலையில கொஞ்சம் லைட்டாக முள்ளங்கி யூஷுவலாகவே கேஷீஸ்ன்னு சொல்லுவாங்களே அதில் கேஸ் இருக்கும்பாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பூண்டு யூஸ் பண்ணுறேன் பச்சை மிளகா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப குக்காக வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம் கீரைக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக விட்டுரலாம் அதுக்குள்ளே சீக்கிரமாக குக் ஆகிடும் ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் கீரை ரெடி ஆகிடும் நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்கும் பாலக்கீரை மாதிரி சருக்குன்னு சுருண்டு போயிடும் இது இது வந்து மணத்தக்காளி கீரை மாதிரி லைட் ஒரு கசப்பு இருக்க கீரை அதனால் வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் கூட வந்து வருத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அது பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் வேர்க்கடலையோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூ மினிட்ஸ் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுது அடுப்பை ஆஃப் பண்ணுற டைமில் வேர்க்கடலை வந்து பவுடர் பண்ணி இதுக்குள்ளே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப க்ரன்ச்சியான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓப்பனில் வதக்கி விட்டுட்டு இந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கீரைக்கு கடைசியாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வால்யூம் அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா சுண்டி போயிடும் உப்பு தூக்கலாயிரும் அதனால் வந்து உப்பு வந்து ஜா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக வதக்கி கலர் மாற விட வேண்டாம் அது அந்த க்ரீனிஷ் கலர் ரீட்டின் ஆகும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணிடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்